ஓ, போன வீடியோவில் இதோட இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்தோம். ஆனால் அதில் இது வந்து சொல்ல மறந்துட்டேன், ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறத. ஆனால் இது வந்து எப்படின்னாக்கா, வந்து இது வந்து இதில் இத்தனை இருக்கு பாருங்கள், இத்தனையே வந்து ஒவ்வொரு விதமாக நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் வந்து மாறும். இது வந்து டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸு, இது வந்து பேசிக், இது வந்து டோன்ட் ஷோ திஸ் மெசேஜ் அகைன் அதை கொடுத்துட்டு எஸ்ஸை கொடுத்துட்டாக்க இது மாதிரி பிளாட்ஃபார்ம் மாறிக்கும். அதே மாதிரி அடுத்தது அதே மாதிரி ஒன்னடுக்கும் தகுந்த மாதிரி இது மாறிக்கும். அனோட்டேஷன் அது இதே மாதிரி மாறிக்கும். அதே மாதிரி இங்கே வெப் டிசைனிங், வெப் டிசைனிங் போனால் இது மாதிரி மாறிக்கும். ஆனால் அவங்க அப்பப்போ கலர் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இது மாதிரி இது மாறிக்கும். அதுக்கு தான் இது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய யூஸ் அதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இந்த ஆப்ஷன் பாரில் இதுதான் க்ரீப்பர், இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்தாக்கா இதை கொண்டாந்து எங்கே வேணுமாலும் வச்சுக்கலாம், எந்த இடத்துல வேண்டுமானாலும் இதை கொண்டாந்து வச்சுக்கலாம். இது அப்படியே கொண்டாந்து கீழே கூட இந்த இடத்துல வச்சுக்கிட்டு வேலை செய்யலாம். அப்படி வேணான்னாக்கா இப்படி கொண்டு போய் வச்சிடலாம். ஆனால் ஒரு சில பார்த்து இப்படி வந்து செட் பண்ண சரியாக வரலன்னாக்கா, இங்கே ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டிஃபால்ட்டு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி பழைய மாதிரியே வந்து செட் ஆகிக்கும். அது அதுக்கு தான் இந்த டிஃபால்ட் இந்த ஒர்க் ஸ்பேஸுங்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். ரைட்டு, இப்போ வந்து இந்த டூலில் வந்து செலெக்ஷன் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறது செலெக்ஷன் டூல்ஸ். இது வந்து மூவ் டூல். இது வந்து ரெக்டாங்குலர் டூல். இதில் வந்து மொத்தம் நாலு டூல் இருக்கும். அதை எப்படி பார்க்குறதுனாக்க, இதில் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணி கொஞ்ச நேரம் அழுத்திருந்தீங்கன்னா இது வந்துடும். அப்படி இல்லை, இதில் ரைட் கிளிக் பண்ணாலும் அது வந்து டிஸ்பிளே காட்டும். இப்போ இது வந்து ரெக்டாங்குலர் மாரிக்யூ டூல், இதனோட ஷார்ட்கட் வந்து எம். இது வந்து எலிப்டிக்கல் மாரிக்யூ டூல், இதனோட ஷார்ட்கட்டும் எம் தான். இது வந்து சிங்கிள்ட மாரிக்யூ டூல், இது வந்து சிங்கிள் காலா மாரிக்யூ டூல். இதெல்லாம் நம்ம இது ரெண்டும் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது இதில் இருக்குது. இது இதில் வந்து மூணு இருக்கும், லேசோ டூல், பாலிகன் லேசோ டூல், மேக்னெட்டிக் லேசோ டூல். இது மூணும். அடுத்தது இது, இது வந்து குயிக் செலெக்ஷன் டூல், மேஜிக் வேன் டூல். அப்போ இது ஒன்று, இதில் நாலு, இதில் மூணு, நாலு மூணு ஏழு ஒம்பது, இதில் ரெண்டு இருக்குது, ஒம்பது ஒம்பது மூணு பத்து. இந்த பத்தும் தான் செலெக்ஷன் டூல்னு பேர் இருக்குது. இதுக்கு வந்து செலெக்ஷன் டூல். இப்போ மூவ் டூலை பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் ஒரு நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது இப்போ இது வந்து என்னன்னாக்க, இது நேம், இதில் ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, நான் பெரிய அடிச்சுக்கிறேன் ராஜா. இது வந்து ப்ரீசெட்ஸ், இது வந்து பேப்பர் சைஸு இதெல்லாம் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கிளிப்போர்டு, டிஃபால்ட்டு ஃபோட்டோஷாப் சைஸு, யூசே பேப்பர். டிஃபால்ட் ஃபோட்டோ சைஸுங்கிறது இதை வந்து பிக்சலில் வச்சுக்கோங்க. அகலம் வந்து 504, ஹைட்டு வந்து 360. இதுதான் டிஃபால்ட்டு, ஃபோட்டோஷாப்போட டிஃபால்ட்டு சைஸு. இப்போ இதே இது யூஎஸ் பேப்பர் கொடுத்தீங்கனாக்கா, இதில் வந்து லெட்ரு A4, இது வந்து லெட்ரு லீகலு, இந்த மாதிரி சைஸில் வரும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் யூஸ் பண்ணிங்கனாக்கா, இன்டர்நேஷ்னல் பேப்பரை யூஸ் பண்ணிங்கனாக்கா இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த A4, A3 இந்த மாதிரி சைஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி வெப்பு, வெப்புக்கு வந்து இந்த மாதிரி சைஸு கொடுத்து வர்ற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வரும், 124, 768, இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இது. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஷாப் டிஃபால்ட்டு ஃபோட்டோஷாப் சைஸு வச்சுக்கலாம். இது வந்து பிக்சல், பிக்சலில் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து பாருங்கள் ரெசல்யூவேஷன் இருக்குது. இது வந்து அதிக ஆவ ஆவ ஃபோட்டோவுடைய கிளியரன்ஸு பக்காவாக இருக்கும். அதனால் இது வந்து 300 வச்சுக்கோங்க, 300 300 வச்சுக்கோங்க. கலர் பக்கம் வந்து RGB மோட், அதாவது ரெட்டு க்ரீன் ப்ளூ அந்த இது பேர். இதே பேக்ரவுண்டு கண்டென்ட்டு வந்து ஒயிட்லேயே வச்சுக்கோங்க. இன்னொன்று இருக்குது டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது ஒன்று இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. பேக்ரவுண்டு கலர்னாக்க இந்த பாருங்கள் இந்த இடத்துல வருது கீழே, அந்த கலராக இது பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிறது வரும். நம்ம வந்து ஒயிட்லேயே வச்சுக்கோங்க.
ஒயிட்லேயே வச்சுக்கிட்டு நம்ம கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் சைஸு. நம்ம வந்து சைஸ் அங்கே மாற்றிக்கலாம். 600 கொடுத்துட்டு இதெல்லாம் 400 இதெல்லாம் 400 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இதை வந்து இப்போ ஓகே கொடுத்துட்டேன், இதை அப்படியே இருக்கட்டும். அடுத்தது கண்ட்ரோல் ஓ கொடுங்க. அதை வந்து இமேஜ் ஒன்று நமக்கு இப்போ வேணும். நான் வந்து இமேஜ் எதில் வச்சுருக்கேனாக்கா மைக் கம்ப்யூட்டரில் இதில் டி ட்ரைவில் நியூ ஃபோல்டர் ட்ரைவில் இதில் இமேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கிறேன். இதில் வந்து பேபி சின்ன பிள்ளைங்க ஃபோட்டோ இருக்கும். அதில் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இது வந்து இது ஒரிஜினல் ஃபைலு, இதை நம்ம காப்பி எடுத்துக்கணும். ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இந்த விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது ஹேஸ் நம்பர் வரும். அதை பார்த்துட்டு இதை ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்துருச்சு. நம்ம காப்பி எடுத்தது வந்து காப்பின்னு வரும். அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரிஜினல், இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இது ஏன் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம்னாக்க, இப்போ இந்த ஒரிஜினலில் நம்ம வந்து எடிட் பண்ணோம்னா ஒரு சில இதெல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர முடியாமல் போயிடும். அப்போ வந்து படம் வேஸ்ட் ஆகி போயிடும். அதுக்காக தான் காப்பி எடுத்துக்கிட்டோம்னாக்க இதில் என்ன ஆனாலும் பண்ணலாம். அதுக்கு தான் இருக்குது. இப்போ மவுட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த செலெக்ஷன் டூலில் கிளிக் பண்ணிக்கிட்டு ரெக்டாங்குலர் மாரிக்யூ டூல் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சு இது வரல இப்படி செலக்ட் பண்ணுங்க. இப்படி செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே இழுத்து இங்கே கொண்டு வாங்க. வந்துடும். இப்படி வந்துருச்சிங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்ன்ட்டு இருக்கும். அதில் டிக் இல்லை. இந்த டிக்கை இதில் ஒரு டிக் அடிங்க, இந்த ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த டிக்கு வந்துடும். இந்த வார்சல் சுற்றில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் மாதிரி வந்துடும். இப்போ இதை வச்சுக்கிட்டு இதை நம்ம சுருக்கலாம். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கர்சர் வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த கிராஸில் வரும். லெஃப்ட்லிக்கு அழுத்திக்கிட்டே இப்படி இழுத்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிக்கும். திருப்பி மூட்டோவில் செலக்ட் பண்ணுங்கள். அப்ளை கொடுத்துட்டு இதை அப்படி கொண்டு வந்தால் வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி தான். இப்போ இது இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது. இப்போ இதை வந்து சென்டர் பண்ணணும். இப்போ இந்த ஃபைலில் வந்து இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் இந்த இமேஜை வந்து சென்டர் பண்ணணும். அதுக்கு என்னன்னாக்க மூவ் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கீபோர்டில் கண்ட்ரோல் ஏவை கொடுங்க. செலக்ட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்க பாருங்கள், இது வந்து அலைன் வெர்டிக்கல் சென்டர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். வெர்டிக்கல் அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி உள்ள அளவுக்கு சென்டர் பண்ணி வச்சிடும். இது வந்து ஹரிசாண்டில், அதாவது அலைன் ஹரிசாண்டில் சென்டர். கிளிக் பண்ணினாக்க இப்படி வந்துடும். அதை வந்துருச்சிங்களா, அந்த சென்டருக்கு வந்துருச்சு. இது மாதிரி இது மட்டும் அந்த இமேஜ் மட்டும் கிடையாது, டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி இப்படி தான் சென்டர் பண்ணுறது. அதே இது மாதிரி தான் மூவ் டூல யூஸ் பண்ணுறது. இப்போ இது மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். இருக்க வரேன். இது வந்து டீசலேட் பண்ணியிருங்க. டீசலேட் பண்ணிவிட்டு இதை அழிச்சிட்றேன். டெலீட் கொடுத்துருங்க. இது அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த டூல் இது வந்து ரவுண்டட் இதாக செலக்ட் ஆகுறது. இதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இழுத்திங்கனாக்க ஒரு ஆர்டராக வரும். பெருசாக இல்லாமல் ஒரு பக்கத்து பெருசாக ஒரு பக்கத்து சென்டராகாமல் வராமல் கரெக்டாக வரும். இப்போ இது பண்ணியாச்சு. அதே மாதிரி மூவ் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை அப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்தால் இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் மாதிரி வரும், அதை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பண்ணுறது போன தடவை சொல்லியிருக்கேன், அது மாதிரியே சென்டர் பண்ணிக்கோங்க. மூவ் டூவில் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. இதை இப்போ அடுத்த வீடியோவில் இதை இந்த இந்த மூணு டூலையும் இந்த மூணு இந்த நாலு டூலையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.